வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 3/12/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பிரப வருடம், கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, மனிதனின் வாழ்க்கை என்பது ஒரு முரண்பாடு நிறைந்த வரலாறாகும். என்ன தினத்திலே பிறந்தநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சதுர்த்தசி விசாகம், கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை, ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு, சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்கப்பா வாடி தரிசனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. வெள்ளிக்கிழமை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா அஸ்வினி மற்றும் பார நட்சத்திரத்தினர்களுக்கு ராசி கட்டம்பார்களாமா? ரிஷபத்திலே ராகு பகவான், விருச்சிகத்திலே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் கேது பகவான், தனுசு ராசியிலே சுக்கர பகவான், மகரத்திலே சனிசுருவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் துணினாலும், சிரமங்கள் வருவது போல் துணினாலும் தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். அடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீர்கள். காரி விட்டிகை கூடும் வரமுனைப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசினிகளே, உதவிகள் பலப்படும், வசப்படும். பல காரியங்களை சிறப்பாக செய்ய முயற்சிவீர்கள். ஒரு சில தலை ஏற்பட்டால் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு காலையில் கவலை, மாலை முயற்சியில் மறுபெறமையலாம். உற்றார் பெற்றார் சுற்றுத்தரவழியில் மனக்கசப்புகள் மாற காத்திருக்கை திற காத்திருக்கிறது. வரவணைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மிதம் ராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி வீட்டை கைகூடும், ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். உற்றார் பெற்றார் சுற்றுத்தரவழியை அனுசரித்து செலவும் யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக்கொள்ள வேண்டாம். அன்பான கடக ராசினிகளே, சிரமங்கள் வருவது ஒருத்தினாலும், சிக்கல்கள் வருவதுனாலும் விழித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். எந்த வேலை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்கள். வண்டி வாகனத்திலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் வண்டிகளை கொடுத்து விட வேண்டாம். வாகன பராமரிப்பில் கூடத்தான் செய்யும். வாகன சட்டங்களை மைத்து நடந்து கொள்ளவும். மாணவர்களும் கூடும் மகளிர் முன்னேற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, நிம்மதி கூடும், மன உளைச்சல் குறைய காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும். தியானம் யோகா பண்ணிட்டு மனம் ஈடுபட காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியலமைப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். அன்பான கணி ராசினிகளே, தன லாபம் கூடும், வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஜோதிடம் சொல்வோர், குறி பார்ப்போர், ஆர்வடம் சொல்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரிய மனித சந்திப்பு கிடைக்கலாம். வாய்ப்புகள் வசதிகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. சில திரு வேண்டிகளைகள் வெளிப்பூடு செல்பட வேண்டும். வெளியூர் சம்மந்தப்பட்ட வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். வாகன போக்குவரத்திலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான துளராசினிகளே, சுகமான சூழ்நிலை ஏற்படும். சுப சிந்தனைகளும் சுபாரிமுஷிகளும் கைகூட காத்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் நல்ல மாற்றங்களை காணலாம், முன்னேற்றங்களை காணலாம். இரவு பணியாளர்கள் வெளிப்பூடு செல்பட வேண்டும். குறிப்பாக நெருப்பு மின்சாரம் வீட்டிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான விருச்சிக ராசினிகளே, மேன்மையான நன்றி சொல்ல வேண்டும். காரி விட்டு கைகூடும், பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். அவசரப்படாமல் செய்யுங்கள், பொறுமையாக செய்யுங்கள். மனத்திடம் கூடும், மனோதைரியம் கூடும். உற்றார் பெற்ற சுற்றுத்தர வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. உதவிகள் கூட காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, வெற்றி வாய்ப்புகளை குவிய காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும் என்றாலும் பாக்கியலான ஜோதிடர் வெளிப்பாடு செய்யப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக்கொள்ள வேண்டாம். மருத்துவத்துறையினர் ஜோதிடத்துறையினர் பல காரியங்களை சாதிக்கலாம். பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. சுபாரி முயற்சிகள் கைகூட காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, உங்கள் நற்செயல்கள் பாராட்டப்படும். உங்கள் சொல்லானது மேன்மைப்படும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் வெளிப்பூடு செல்விட வேண்டும். ஏற்றுமேற்கும் சிறப்பு லாபத்தை கொடுக்காதிருக்கிறது. தங்கம் விளைவியாவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம், மாற்றங்களை காணலாம். அன்பான கும்பராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூடும். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும்.
வணிக வளம் கூட காத்திருக்கிறது. மலர் வியாபாரிகள் மற்ற மகிழ்ச்சி காணலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு தேவையில்லா பிரச்சனை ஏற்படலாம். மீன் வம்புகள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீன ராசினிகளே, அன்பு பாசம் நேசம் கூடும். அன்புக்குரிய சந்திப்பினர்களை காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரித்து ஒன்று சேரலாம். ஏஜென்சி நடத்துவோர் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் நல்ல மாற்றங்களை காணலாம். வண்டி வாகன யோகமையை காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு புது வீடு புது வாகனமாகக்கூடிய யோகங்களும் கிடைக்க காத்திருக்கிறது. மகளிர் நலன் கூடும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே விழிப்புடன் செயல்பட வேண்டும். அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்ன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலோ அலுவலகத்திலோ ஜன்னல்கள் வெளிப்புறமாக திறக்குமாறு அமைக்கப்பட வேண்டும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரும் என்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.